ஹே காய்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா பைக்கில் நார்மலாக வர டிக் டிக் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு நம்ம டவுட்டாக இருக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா அண்டர் பெல்டி சைலன்சர் கைஸ் இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பேலைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக இருக்குது பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் எதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் பொதுவாக நம்ம பைக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஃபிஃப்டின் மினிட்ஸு கண்டினியூவாக ஓட்டிட்டு வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல நிறுத்த போது அந்த இடத்துல நம்ம நம்ம வந்து சைலன் அந்த இடம் சைலண்டாக இருந்துச்சுன்னா பைக்கில் வந்து டிக் 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 ச நாய்ஸ் வரும் அந்த நாய்ஸ் வந்து எதனால் வருது முறை அந்த நாய்ஸை பார்த்தா வந்து பல வாட்டம் பயந்துருப்போம் பைக்ஸ் தான் ஏதோ ஆயிடுச்சு நம்ம இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு சில பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் போய் விட்டு ஒரு சண்டே போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இதுதான் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து அவங்க வந்து பொருத்திக்கிட்டாங்க ஸோ அந்த சைலன்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு எதனால அந்த சவுண்ட் வருதுன்னா பொதுவாக நம்ம பைக்ஸை வந்து ரொம்ப நேரம் ரன் பண்ணிட்டு வந்தப்போ வந்து இன்ஜின் ஹீட் ஆகும் இன்ஜின்ங்கிறது ஒரு அலுமினியம்னால உருவாக்கப்பட்டதுனால அது வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும் பட் ஆனால் சைலன்ஸும் ஒரு ஸ்டீல்னால உருவாக்கப்படுறது அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால உருவாக்கப்படுறது பட் ஆனால் அதில் ஹீட் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் இருந்து தான் குறையும் ஏன் அப்படின்னா சைலன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு லேயருமே சம் ஒரு ஹீட் ஆகும்போது போது உள்ள லேயர் வந்து வெளியே கேயர் லேயரோட கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்க போது எக்ஸ்பாண்ட் ஆகும்போது போது நமக்கு ரன்னிங்கில் சவுண்ட் எதுவும் தெரியாது பட் நான் நிறுத்த போது அந்த அது வந்து அந்த ஸ்டீல் வந்து பழைய பொசிஷனுக்கே போவோம் கூலிங் ஆகும் போது அந்த மெட்டல் வந்து பழைய பொஷிஷனுக்கு போவோம் அதை போக போது அதில் வர அந்த அந்த இருக்க சின்ன சின்ன கேப்லாம் வந்து க்ளோஸ் ஆக போது அதில் வர சவுண்ட் தான் அந்த டிக் டிக் நாய்ஸ் ஸோ இதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் இதனால் ஒன்று வயண்டிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்கள் எதனால் எவ்வளோ நாள் ஓட்டலாம் ஏன்னா அது ஒரு மெட்டல்லேருந்து வர நாய்ஸ் நார்மலாக நீங்கள் ஒரு மெட்டலை செம்ம ஹீட் பண்ணிவிட்டு அப்படி வச்சு நீங்கள்னா கூட உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து நீங்கள் மைனூட்டாக ஃபீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி சைலன்சர் சார் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ் டூ அண்டர் டியூக் அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் வந்து அண்டர் வெள்ளி சைட்ஸ் கொடுத்துடுவாங்க இந்த எனக்கு வந்து இந்த பைக்ஸ் தான் வந்து டக்குனு ஞாபகம் தான் சொல்கிறேன் இது நிறைய பைக்ஸில் இருக்குது ஓல் இன்ஜா சிக் ஃபிஃப்டி அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் வந்து அண்டர் வெல் ட்ராக் ஃபோக்கஸ் பைக் தான் ஸ்டார்டிங்கில் அண்டர் பெல்லி சைட்ஸில் கொடுத்துருந்தாங்க ஏன் அந்த அண்டர் வெள்ளி சைடன்ஸ் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் இதே ஒரு பைக்ஸை பார்த்தீங்கன்னா சைலன்ஸில் வந்து ஒரு வெயிட்டான பார்ட் தான் பட் ஆனால் அது வந்து பைக்கோட இருக்கும் இருக்கும்போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுக்குன்னு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால சைன் அந்த பைக் டெக்னாலஜியில் வந்து இந்த அண்டர்பெல்டி சைலன்ஸ் கொண்டு வந்தாங்க புதுவந்த அண்டர்பெல்டி சிலன்ஸ் இருக்கிற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக மேற்பஸ் டியூக்காகட்டும் என்ன ஸ்டோன்னாலும் ஃபுல்லாக மேட் பண்ண பைக்ஸ் அது அதனால் அதுக்கு வெயிட் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைப்பாங்க அண்டபெல்டி சிலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்று வெயிட் இருக்காது அது இருக்கும் நார்மலாக இருக்க ஒரு சிலன்ஸரோட இந்த சைலன்சர் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் இல்லாமல் இது இன்ஜினுக்கு அடியில் இருக்கிறனால நமக்கு வந்து ஹீட்டிங் வந்து அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது ஒரு பில்லியன் ரைட்ரு பின்னாடி உட்காந்தா கூட அவங்க கால் ஆல் தேவையில்லாமல் சுட்டுக்க முடியாது சுட்டுக்க வேண்டிய தேவையான ஹீட்டும் வந்து ஒரு அதிகமாக ஆகிடுச்சின்னா அவங்க காலில் வந்து எதுவுமே அடிக்காது அது இந்த அந்த அண்டர்பில்லி சைடன்ஸரோட சவுண்டு மட்டும் கொஞ்சம் பார்க்க நல்லாவே வித்தியாசமாக இருக்கும் நியூ கூட சவுண்ட்லாம் நல்லா லவுடாக ஓரளவு ஓரளவு பெட்டராகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த இந்த சைடன் செட்ரை வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயோ பைக் வந்து தண்ணிக்குள்ளே இறக்கணும் இன்ஜின் கீழே இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே இறக்குனாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் ஆகான்னு சொல்லிட்டு பஜார் தரப்புலேருந்து கேடிஎம் தப்புலருந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் கூட யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த இது வந்து இந்த சைடன் சருக்குள்ளே தண்ணி வந்து ஏன்னா அது கீழே பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டு அந்த தண்ணி வந்து அந்த பென் பைப்புக்கெலாம் மேலே போயிட்டு ஹெட்டுக்குள்ளே போனால் தான் இன்ஜின் ஃபால்ட் ஃபால்ட்டாகும் பட் அந்த ஹெட் அந்த பென் பைப் பாதையே நின்றுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பைக்கு நீங்கள் நிறுத்தியேச்சனால ப்ராப்ளம் கிடையாது ஹேர் ஃபில்டருக்குள்ளேயோ இல்லை அந்த ஹெட்டுக்குள்ளேயோ தான் வந்து உங்களுக்கு தண்ணி தான் பைக்ஸ்க்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பைக்ஸுமே சைலன்ஸ் தண்ணி போனால் ஒன்றுமே ஆகாது அதை தாண்டி மேலே உங்கள் ஹெட்டுக்குள்ளே போயிடுச்சுனா தான் வண்டி என்ஜின் சீஸ் அவ்வளோ ப்ராப்ளம் வரும் ஹோப் யூ கேக் யூ லைக் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பாபாய்